ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இத்ராஸ் ஃபேமிலி கிச்சன். நாங்கள் இன்றைக்கி ரால் தோப்பு எப்படி செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி பேஸ்ட் ஆக்கி எடுத்துருக்கிறோம். அடுத்தது 250 கிராம் ரால் எடுத்துருக்கிறோம். அடுத்து பெருஞ்சீரகம், கடுகு, சீரகத்தூள், கறிமிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி உள்ளி பேஸ்டாக்கி எடுத்துருக்கோம். அடுத்தது கருவேப்பமில்லை. இனி நாங்கள் எப்படி செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, எண்ணெய் சூடாயிட்டுது. நாங்கள் இனி கடுகு போட போகிறோம். அப்போ நாங்கள் எடுத்து வச்ச வெங்காயத்தையும் போட்டு கலக்க போகிறோம். இப்போ பாருங்க, வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக வளர்ந்து வந்துட்டுது. நாங்கள் இதோட வாசத்துக்காண்டி கருவாப்பட்டையும் இந்த கராம்பன் நாங்கள் போடுறோம். இதோ வதங்கின உடனே நாங்கள் எடுத்து வச்சுருந்தாங்க பெருஞ்சீரகத்தையும் போட்டு நாங்கள் வளர்க்க போகிறோம். இஞ்சி உள்ளி பேஸ்டையும் போட்டு நாங்கள் வளர்க்க போகிறோம். எல்லாம் வதங்கினோட நாங்கள் எடுத்து வச்ச ராலையும் போட்டு நாங்கள் வளர்க்க போகிறோம். ரால் நல்லா வதங்கி வந்துட்டு நாங்கள் இதோட நாங்கள் எடுத்து வச்ச தக்காளி பேஸ்டையும் போட போகிறோம். தக்காளியும் வதங்கி வந்தோடனே நாங்கள் எடுத்து வச்ச மஞ்சள் தூளை போட போகிறோம். அதோட சீரகத்தூளும் எடுத்து வச்சுருந்தாங்க, அதையும் சேர்த்து போடக்கூடும். அப்புறம் உடற்புக்காக மிளகாய்த்தூள் போடுறோம். அதை நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு இருந்த மாதிரி கூட்டி குறைச்சி கொள்ளலாம். இப்போ எல்லாம் வதங்கி வந்தோடனே நாங்கள் இதுக்கு தேவையான உப்பை போடப்போகிறோம். எல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் அவிய விட்டுருக்கோம். இனி இதுக்கு மேலே வாசத்துக்காக கருவேப்பமல்லியை போட போகிறோம். போட்டு கலர் ஊற்றிக்கிட்டா ஓகே. இப்போ பாருங்க, சூப்பரான ரால் தொக்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.